நண்பர்களே, சிவபெருமான் மீது நாம் எவ்வாறு பக்தி கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு அற்புதமான கதையை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். கப்பல் மாலுமி ஒருவர் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவியுடன் முதல் முதலாக கடல் பயணத்தை தொடங்கினார். சில மணி நேர பயணத்திற்கு பிறகு சற்றும் எதிர்பாராது அந்த கப்பல் ஒரு சுழலில் சிக்குகிறது. இடி, மின்னல், கலத்த மழை ஆகியவற்றால் கடல் அலைகள் நாலா திசையிலும் ஆக்ரோசமாக பாய தொடங்கியது. இப்போது கப்பலில் பயணித்து அத்துணை பேரும் குழப்பமான மனநிலையில் இருந்தார்கள். பயத்துடனும் வெறுப்புடனும் கூச்சல் போட்டார்கள். ஆனால் அந்த மாலுமியோ எந்தவித சலனமும் இன்றி சிரித்த முகத்தோடு காணப்பட்டார். இதை பார்த்து அவரது மனைவி மிகவும் ஆச்சரியத்துடன், நீங்கள் மட்டும் எப்படி எந்தவித பதட்டமும் பயமும் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இதற்கு பதிலளித்த மாலுமி சிரித்து கொண்டே ஒரு கூரிய வாளை எடுத்து தன் மனைவியின் தலையில் வைத்து, இப்போது உனக்கு பயமாக இருக்கிறதா என்று கேட்டார். இல்லை என்று கூற மீண்டும் அதே வாளை எடுத்து அவளது கழுத்தில் வைத்து, இப்போது நீ என்னை பார்த்து பயப்படுகிறாயா என்று கேட்டார். இதற்கு மாலுமியின் மனைவி, நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு எந்த தீங்கும் இழைக்க மாட்டீர்கள், மாறாக எல்லா துன்பத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பீர்கள் என்று கூறியபடியே தன் கணவனை அணைத்துக் கொண்டார். மாலுமி இப்போது தன் மனைவியின் கேள்விக்கான பதிலை கூற ஆரம்பித்தாள். இது போலத்தான் என் வாழ்க்கையை எல்லாமல்ல ஈசனிடம் நான் சமர்ப்பித்து விட்டேன், எல்லாவித துன்பத்திலிருந்தும் அவர் என்னை பாதுகாப்பார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கைதான் இப்போது புன்னகையாக வெளிப்படுகிறது என்று கூறி அவளை தெளிவுபடுத்தினார். இது போலத்தான் நண்பர்களே, நம் வாழ்வில் தோன்றும் சங்கடங்களால் கவலைப்படாமல் உங்களால் முடிந்த அளவு சிறப்பான செயலை செய்யுங்கள். உங்களது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துங்கள். மற்றதை அந்த ஈசனிடம் விட்டுவிடுங்கள். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்கள் அனைத்து சங்கடங்களையும் அவர் தீர்த்து வைப்பார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே காம்பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம கீழே காம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட எம்கே தமிழ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.